நீலகிரி மாவட்டத்தில் 4 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் 42 பேர் கொண்ட குழு வருகை. நீலகிரி மாவட்டத்தில் 283 அபாயகரமான பகுதிகள் என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி. நீலகிரி கோவையில் இன்று 21 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் நீலகிரிக்கு 42 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை. தமிழகம், புதுச்சேரியில் சென்னை உட்பட 19 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இன்று துவங்கும் இந்த கனமழையானது 6ஆம் தேதி வரை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு 42 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அரக்கோணத்திலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வந்தடைந்துள்ளனர். இதில் 20 பேர் கொண்ட குழு கூடலூர் பகுதிக்கு சென்றுள்ள நிலையில் 22 பேர் குழுவினர் மாவட்ட ஆட்சியரிடம் ஆலோசனை நடத்துகின்றனர். இதனைத் தொடர்ந்து இக்குழுவினர் மஞ்சூர் பகுதிக்கு சென்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ்பி அம்ரித், நீலகிரி மாவட்டத்தில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளதாகவும் அதிகம் பாதிக்கக்கூடிய கூடலூர் பகுதிக்கு 20 பேர் கொண்ட குழு சென்றுள்ளதாகவும் 20 பேர் கொண்ட குழுவினர் மஞ்சூர் செல்ல உள்ளதாகவும் நீலகிரி மாவட்டத்தில் 283 இடங்கள் அபாயகரமான இடங்கள் என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 43 பேரிடர் முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். மேலும் மழையை காட்டிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் அதன் சார்ந்த பணிகளை துரிதப்படுத்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரை கேட்டுக்கொண்டார். நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று, நாளை, நாளை மறுநாள் 3, 4, 5 and 6 இப்போ 4 நாட்கள் வந்து கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கமிஷனர் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் சார் வந்து நமக்கு என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வந்து இங்கே உதவிக்கு வருகை புரிஞ்சுருக்காங்க. மொத்தம் 43 பேர் வந்திருக்காங்க. டெப்டி கமாண்டன்ட் திரு பிரவீன் அவர்கள் தலைமையில் 43 நபர்கள் வந்து நம்ம நீலகிரிக்கு வந்திருக்காங்க. இதை ரெண்டு டீமாக நம்ம பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு ஊட்டி டிவிஷனுக்கு ஒரு 20 பேர், கூடலூர் டிவிஷனுக்கு ஒரு 20 பேருங்கிற மாதிரி நம்ம பிரித்து அனுப்பிச்சிடறோம். ஆல்ரெடி கூடலூர் போயிட்டாங்க, ஊட்டி டீம் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஊட்டி டிவிஷன் அண்ட் கூடலூர் டிவிஷன் பார்த்துப்பாங்க. ஏன்னா இந்த பகுதிகளில் தான் நமக்கு அதிகமான அளவில் மழை இருக்கும்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வரைக்கும் வந்து மழையோட அளவு ரொம்ப கம்மி தான். லாஸ்ட் 24 ஹவர்ஸ் ரெயின்ஃபால் வந்து ஆவரேஜே வந்து 1 சென்டிமீட்டருக்கு கீழே தான் மொத்தமாக பெஞ்சிருக்கு. கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் தான் வந்து 2 சென்டிமீட்டர் அளவுக்கு பெஞ்சிருக்குது. மொத்த மாவட்டத்தை கனெக்ட் பண்ணும்போது வந்து லெஸ் தேன் 1 சென்டிமீட்டர் தான் மழை வந்திருக்கு. அது இல்லாமல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நம்ம 456 ரிலீஃப் ஷெல்டர்ஸ் தயார் நிலையில் வச்சுருக்குறோம். வல்னரபிள் லொக்கேஷன்ஸ் 283 இருக்குது, அதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இன்டர் டிபார்ட்மெண்டல் ஜோனல் டீம்ஸ் எல்லாம் வந்து ஃபீல்டில் இருக்காங்க. 42 பேர் இருக்கிறாங்க, 42 டீம்ஸ் இருக்காங்க. அப்புறம் பவர்சா, ஜேசிபி அது போன்ற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நம்மகிட்ட தயார் நிலையில் இருக்குது. அனைத்து துறையும் வந்து இந்த கனமழையை வந்து கையாள்வதற்கு போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கோம்.